இந்த வீடியோவில் க்ளோசர் டு யூ சீரீஸில் இருக்க அடுத்த எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம பைஜிங் யூ பையன் ஃபேன்ஸ்கிட்ட ஒரு வீடியோவை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோ போட்டனால நம்ம பைஜிங் யூ அவங்க அக்கா வந்துட்டு பயங்கர கடுப்பில் இருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம பைஜிங் யூ பையில பார்த்து ஒழுங்காக நீனே அந்த வீடியோவை அழிச்சிடு, ஏன்னா உனக்கு ஃபேன்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம பைஜிங் யூ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பைஜிங் யூ வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு பார்த்தியா அப்படின்ட்டு அந்த வீடியோவை காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமே இந்த வீடியோ வந்து உனக்காண்டி தான் போட்டிருக்காரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இவங்க கிளாஸ் ஃபுல்லாக பைஜிங் யூ டாபிக் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்துட்டு அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாம் ஊவேல தான் எனக்கு தெரியும், ஏன் பைஜிங் கிட்ட சொன்னேன் அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு வந்துட்டு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது என் வேலை அப்படிம்பாங்க, என்ன இனிமேல் நீ உனக்கு கேர் பண்ண தேவைக்குள்ள உன் வேலையை பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பார்சலை கொண்டாந்து கொடுப்பாங்க. யார் கொடுத்தான்னு கேட்டால் ஸ்டாஃப் ரூம்லேருந்து ஸ்டாஃப் தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேக வேகமாக அவரோட ஃப்ரெண்டு பக்கத்தில் போயிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அதில் என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுவார். இவரும் போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன தான் பார்சல் வந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு பைஜிங் யூ அனுப்பினதாக ஒரு லெட்டரில் போட்டிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவர் சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோ அவரோட பிளேஸுக்கு போயிடுவார். அப்போ ஹீரோயின் கேட்பாங்க உன்னோட ஃப்ரெண்டு இங்கே என்ன வந்து பண்ணிட்டு இருந்தா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவார் உன் மேலே அதிக கேர் வச்சிருக்கான் போல அவன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க உன்னோட என் மேலே அதிகம் யாரும் கேர் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. நம்ம ஹீரோயின் கட்டுப்பாய் எங்கே போனால் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவியா, என்னால் மூச்சு கூட விட முடியல தெரியுமா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிஜமாலும் என்னால் மூச்சு விட முடியல அப்படிம்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பேட் எடுத்து விசிறிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேலும் கரெக்டாக அப்போ தான் ஒரு மெசேஜ் வரும் என்ன அப்படின்னா நானாக வந்து முடிச்சிட்டா அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டு பேரும் வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் ஓடுவாங்க. அங்கே போனோடனே நம்ம ஹீரோயினை மட்டும் ரூம்குள்ளே விடுவாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் நானா கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நானா அவன் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வெளிக்காட்டுற விதமாக அவங்க மூஞ்சிலேயே அந்த சந்தோஷம் தெரியும். அதுக்கப்புறம் நானா கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நர்ஸ் வந்துட்டு டாக்டர் வர டைம் ஆச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் கிளம்ப சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனோன்னா அவங்க டைரியில் நானாக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு எழுதிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பைஜிங்கி பையன்ட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு ஃபோனை போடுவாங்க. ஃபோனை போகிட்டு நானாக வந்து முழிச்சிட்டா அப்படின்ட்டு சொன்னோடனே அப்போ பயங்கர சந்தோஷமாக ஆகிடுவான். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து நானாவை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு பிளானை போடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அங்கே போனோடனே நானாவை பார்க்கறதுக்கு அந்த நர்ஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு உள்ளே போயிடுவாங்க. அங்கே நம்ம நானா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நானாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிவிடுவாங்க. பட் ஆனால் நானா வந்து முழிச்சிடுவாங்க. முழிச்சோன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை காட்டி இந்த பையன் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம நானா வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னே இவனா அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. அது இல்லாமல் என் பக்கத்தில் வராத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாரிபுளான ரியாக்ஷனாக கொடுப்பாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா அது நானா வந்துட்டு எதுக்கு ஹீரோவை பார்த்து இப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடு நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்ட்டு நானாகிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு நானாவை முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு நானாவை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்பவே மாட்டாங்க. அது இல்லாமல் இது மட்டும் பொய்யா இருக்கட்டும் உனக்கு என்ன பண்ணுற பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை மிரட்டி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு என்னடா அது இந்த பொண்ணு நம்மளை கை காட்டுதே அப்படின்ட்டு பயங்கர குழப்பத்தில் இருப்பார். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ கிளாஸுக்கு லேட்டாக போவார். அது இல்லாமல் போனோன்னே அவரை டெஸ்கில் படுத்துப்பார். இதை வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் பார்த்துருவார். பார்த்தோன்னே இங்கே வந்து போர்டில் ஆன்சர் எழுது அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம ஹீரோ போயிட்டு போர்டில் ஆன்சர் தப்பு தப்பாக எழுதுவார். அதை பார்த்தோன்னே அவர் நீ ஸ்டார்டிங்லேயே தப்பாக எழுதுறா உன் பெஞ்சுக்கு போ அப்படின்றார். நம்ம ஹீரோ போயிட்டு மறுபடியும் அவரோட டேபிளில் படுத்துருவார் தலைவலி அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுக்கு ஹெட் பாம் வந்து அப்ளை பண்ணி விட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் ஏன் நைட்டெல்லாம் தூங்கலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பாடு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோவோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வேறு இடத்துல இருக்கும். என்னடா அது இந்த பொண்ணு நம்மளை பார்த்து இப்படி சொல்லிடுச்சு அப்படின்ட்டு அதையே பிடிச்சி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லைப்ரரி போயிடுவாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோயின் ஏதோ புக் சர்ச் பண்ணுறதுக்காண்டி போவாங்க. நம்ம ஹீரோ
ஹீரோ நம்ம ஹீரோயின் பின்னாடியே போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துடுவாங்க. அதுக்கப்புறமேல நானாக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறதுக்காண்டி ஒரு புக் எடுத்திருப்பாங்க. இந்த புக் எடுத்தோன்னா நம்ம ஹீரோ என்னெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஐடியாவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ கிளாஸ் போயிட்டு நம்ம ஹீரோனோட டேபிளில் பார்ப்பாரு, அவங்க பேக் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு இவரும் பேக் தூக்கிட்டு பேக் வேகமாக ஓடிடுவார். ஓடியாந்து கேட்டுக்கிட்ட பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுவார். அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்து வந்து என்னடா பண்ணிருக்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ தான் தெரியும் அது நம்ம ஹீரோயின் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இவர் அவங்க வீட்டுக்கு போயிடுவார். இவர் வீட்டுக்கு போனோன்னா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கேயோ கிட்டாரை தூக்கிட்டு வெளியே போயிடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. என்னடா அது இந்த பொண்ணு நமக்கு ரிப்ளை பண்ணலையே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேட்டு இந்த பைஜிங்கு பயலுக்கே ஃபோனை போட்டுருவோம் அப்படின்ட்டு பைஜிங்கு பயலுக்கு ஃபோனை போட்டு ஹீரோயின் உன் கூடையா இருக்கா அப்படிங்கும்போது ஆமாம் என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த பைஜிங்கு பயலும் அந்த கிட்டாரை வச்சு மியூசிக் வாச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த பைஜிங்கு பையன் வந்துட்டு போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிடுவான். இதுக்குடா பைஜிங்கு லைட் ஆஃப் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு தடிக்கு கீழே விழுற மாதிரி போவாங்க. அப்போ வந்துட்டு இந்த பைஜிங்கு பையன் கரெக்டாக நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேக வேகமாக ஓடியாந்து லைட்டை போடுவார். லைட்டை போட்டோன்னா தெரியும் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ தான் அந்த பைஜிங்கு பையன் சொல்லுவான், நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவனை வர சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேல ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு கேபை நிறுத்துவாங்க. ரெண்டு பேரும் கேபில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. பட் ஆனால் ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கி எழுந்திரிச்சோன்னே நானாக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான டிஷ் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு இவங்க மட்டும் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவார், ஆனால் வேண்டவே வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம நானாக ஒரு சேரில் உட்கார வச்சு வெளியே தள்ளிட்டு இருவாங்க. வெளியே தள்ளிட்டு வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த சூப்பை கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோ பற்றி கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், ஹீரோ வந்து ஒரு கெட்டவன், அது இல்லாமல் அவங்க கூட இனிமேல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் போயிட்டு இந்த ஹீரோ பையன் கெட்டவனா அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த டைரியில் ஹேஷ்டாக் ப்ளஸ் க்வெஷ்சன் மார்க் போடுவாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துருவார். பார்த்துட்டு எதுக்குடா இந்த பொண்ணு ஹேஷ்டாக் க்வெஷ்சன் மார்க் போட்டுச்சு அப்படின்ட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பார். அப்புறம் நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு வந்துடுவார். கிளாஸுக்கு வந்துனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்னடா ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்ட்டு பேசுவாங்க. அப்போ தான் அவரோட ஃப்ரெண்டு சொல்லுவார், மச்சான் பீரியட்ஸ் அப்போ பொண்ணுங்கள்லாம் ஒழுங்காக பேச மாட்டாங்களாண்டா அப்படின்ட்டு இவர் புதுசாக ஒரு கதையை கட்டிவிடுவார். நம்ம ஹீரோவா அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போனோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு தண்ணி வாங்கி வச்சுருப்பார். ஏன் அப்படின்னா, நீ வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்க பார்த்தியா, ஸோ கொஞ்சம் எனர்ஜியாக இரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல கேன்டீன் போயிட்டு அங்கே என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்க முடியுமோ எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கி நம்ம ஹீரோயின் கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் எதுக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க. உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா, நானா உன்னை பற்றி சொன்னால் நீ கெட்டவனாமா, உங்கள்கிட்ட நான் பழகவே கூடாது அப்படின்னு சொன்னால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, நான் உங்கள்கிட்ட எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயின் கிளாஸுக்கு போயிடுவாங்க. கிளாஸுக்கு போனோடனே அவங்க பிளேஸை மாற்றிப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோக்கு ஏன்டா இந்த பொண்ணு திடீர்னு நம்ம கூட இப்படி பழகாமல் இப்படிலாம் பண்ணுது அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறமேல இவர் தனியாக நடந்து வந்துட்டுருக்குவார். நடந்து வந்துட்டுருக்கும்போது தான் விண்டோவில் நோட் பண்ணுவார், ஹீரோயின் கூட இன்னொரு பையன் பேசிகிட்டு இருப்பான். அது இல்லாமல் நம்ம ஹீரோயின் கொண்டு ஒரு ப்ரெசன்ட் கொடுத்துட்ருப்பான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகும். அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து, மச்சான் யாருடா அந்த பையன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாரு, இவர் வந்துட்டு ஒழுங்காக ஓடி போயிரு அவனை அடிச்சிட போகிறேன் அப்படின்ட்டு டென்ஷனில் இருப்பார். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அக்கா ஸ்டுடியோவில் வந்துட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறமேல அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, போன வருஷம் செப்டம்பர் 23 என்ன ஆச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க அக்கா வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுவாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவங்க அக்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவுக்கு வேறு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்லுவாங்க, உன்னை தவிர வேறு எந்த பொண்ணுங்களையும் அவன் தொடர்பு இல்லை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே போயிடுவார். அங்கே போனோன்னு இன்னும் நீ என்னை நம்பலையா அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து நடந்து போயிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்குமே அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் நின்றுட்டு இருப்பார். அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட் இருக்கவர் இங்கேருந்து போ தம்பி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கரெக்டாக எந்திரிக்கும் போது கீழே விளாட்ற மாதிரி போயிடுவார். கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பிடிப்பாங்க. பிடிச்சம்போது தான் ஞாபகம் வரும், போன வருஷம் கரெக்டாக செப்டம்பர் 23 அன்னைக்கு இவங்க நாலு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ நானாக வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க.
அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிளாஸ்மேட்ஸுக்கிட்ட இப்படி போன வருஷம் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இதை வந்து நம்ம ஹீரோன்ட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்களோட கையை பிடிச்சிட்டு வேகமாக எழுத்து வந்து நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வெளியே வந்துட்டு நான் வந்து ஒரு விட்னஸ் கண்டுபிடிச்சி தான் சீக்கிரம் கீழே வா அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கீழே வந்தோடனே போன வருஷம் செப்டம்பர் 23 வந்து நாங்கள் ஒரு 6:30 நானாவை ரெஸ்டாரண்ட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் எடுத்து இந்த பொண்ணாக பாருங்கள் அப்படின்ட்டு காட்டுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆமாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வந்து கரெக்டாக 7:00 தான் ரெஸ்டாரண்ட் அவளை வர சொன்னேன், ஆனால் அவள் எதுக்கு முன்னாடியே வந்தா அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமேல் ஹீரோயின் அவங்க அப்பா வந்துட்டு உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு பார்பிக்யூவில் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மருந்து கொடுத்து இந்த மருந்து குடித்தா மெமரி பவர் நல்லா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்றார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நான் உன்னோட லேப்பை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்பார். அவங்க அக்காவும் ஓகே அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அக்காவுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸை எடுத்து கொடுப்பாரு. அதோடு இந்த எபிசோட்ஸுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சுட்டாங்க.